எட தம்பி, இந்த ஓட்டக்குள்ளார என்னமோ இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா வேறு யாரும் இல்லைங்க, போன வீடியோ மாதிரி அக்கா தாங்க. வேறு அக்கான்னு நினைக்கிறேன் இது. இந்த அக்கா முட்டை எடுக்கிறதுக்கோசரம் இப்படி போயிருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் எங்கேருந்து முட்டை கிடைக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. நம்மளுக்கும் கிடச்சிருந்தா நம்ம ரெண்டு ஆஃபர் லெட்டு போட்டு தின்னுவோமா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து அண்ணன் வச்சுக்கிட்டாரு. வச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அக்கா இன்னமும் முட்டையை நிறையா கொண்டு வந்த உடனே அண்ணனுக்கு சந்தோஷம் வந்து அதை கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வர்றாருன்னு போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அக்கா வந்து எழுந்திரிச்சு எங்கே போயிட்டே அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதுக்குள்ளார பின்னாடி அந்த கொக்கையிலேருந்து யாரோ இழுக்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் ஓடி போய் அந்த அண்ணன் திருப்பி வந்து அந்த அக்காவை ஃபுல்லாக பிடிச்சி இழுக்கிறாரு. இழுத்தாலும் அவங்கள இழுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க உள்ளார போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா எலும்பு வருது. அந்த அக்கா எலும்பாயிட்டாங்களா? இதை பார்த்து பயந்து ஓடிட்டார் அண்ணன். நல்ல வேலைங்க அவர் ஓடலாம் இல்லை. திருப்பி அந்த அண்ணன் வந்து உள்ளார போயிட்டாரு. அந்த அண்ணனும் உள்ளார மாட்டிக்கிட்டாவில்ல. இவங்க மூணு பேரும் வேறு ஆளுங்க, வேறு புதுசாக ஆளுங்க வந்து இதுக்குள்ளார அவங்களோட என்னமோ ஒன்று போயிடுச்சுன்ட்டு தான் இவங்க உள்ளார போய் தேடுறாங்க. என்ன போச்சுன்னு தெரியல. அது லாஸ்ட்டில் ட்விஸ்ட்டாக போயிருக்கட்டும். இங்கே பாருங்கள், ஊ நம்ம அக்கா உயிர் பொழிச்சு வந்துட்டாங்க. இவங்க எதையோ தேடி போனால் இதை வந்துருச்சு. அப்போ நம்ம எல்லாருமே பயந்துருப்போம், இந்த ஒரு அக்கா செத்து போயிடுவாங்களோன்னு. நல்ல விலங்க சாவில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து ஸ்டெப்பிலலாம் வெளியே வருது. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன இதுக்குள்ளார இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை. பாருங்க காய்ஸ், என்னமோ ஒன்று வர மாதிரி இருக்குது. அந்த இவங்க உள்ளார எப்பா எம்மா பெரிய பாம்பு வருது பாரு காய்ஸ். எப்பா செம்ம சூப்பராக இருக்குல்ல இந்த பாம்பை பார்க்கவே. அதே நேரத்தில் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இந்த பாம்பு பாருங்க எம்மா பெருசாக இருக்குன்னு. இப்போ ஒரு ஆளையும் முழுங்கிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தோணுது அந்த அண்ணனை முழுங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த அக்கா காப்பாற்ற போய் அந்த அண்ணன் செத்துட்டாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த பாம்பு பாருங்க எப்படி இழுக்கிறாங்கன்னு. இந்த பாம்பை அப்போ செருப்பு போட்டு தூக்கி கடாசி இருக்கும், அப்படியே தான் இருக்கும். இங்கே பாருங்கள் அதோடய வாழ் எல்லாமே. இப்போ செருப்பு திருப்பி வருது, திருப்பி ஓ நம்ம அண்ணன் திருப்பி வந்துட்டாங்க. பாருங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொன்னல, வகுப்புள்ளார அவங்க தேடினாங்கல்ல அது வெறும் நாய் தாங்க. நாயை தேடி தான் அவங்க வந்தாங்க. நாயை தேடி வந்ததுனால நல்லதாக போச்சு, ரெண்டு உசுரையாச்சும் காப்பாற்ற முடிஞ்சு. ஓகே கைஸ், இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்களில் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இல்லைன்னு இந்த பாம்பு வந்து உங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்ருவேன், பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம நீங்கள் லைக் பண்ணிடுங்க, இந்த இதுக்கு எவ்வளோ முடியுமா அவ்வளோ ஷேர் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். என்ன வீடியோ வேணுமோ அது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.